வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்கள் கூட நேரடியாக பேச போகிறேன். நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். உங்களோட அனுபவங்களையும் கருத்துக்களையும் என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்பெஷலான நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். டாக்டர் ஆனந்தே, ரிசர்ச் விஷயமாக நீங்கள் என் வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற என்னோட ஒரு நண்பரை பற்றி என்கிட்ட சொன்னீங்க. அவர் உங்களோட நிறைய பேஷண்ட்ஸுக்கு உதவி பண்ணதாக சொன்னீங்க. பேஷண்ட் சீரியஸாக இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ண காசு இல்லாமல் தவிக்கும் போது நீங்கள் உங்கள் பேஷண்ட்டை அவர்கிட்ட அனுப்புவீங்களா? அவரும் கொஞ்சம் கூட தயங்காமல் உங்கள் பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிச்சயமா. நீங்கள் அவருக்கு ரெண்டு லெட்டர் போட்டிருக்கீங்க, அதுக்கு அவர் பதில் போடலை. நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல தான் விரும்பியிருக்கீங்க. இன்றைக்கி நான் உங்கள் ஆசையை நிறைவேற்ற போகிறேன். நான் சல்மான் கானை பற்றி தான் பேசுகிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், Ladies and gentlemen, please welcome India's megaperiya superstar, அப்புறம் என்னோட friend Salman Khan. அனந்தே சார் வாங்க. நீங்க என்ன சொல்லணுமோ இப்போ இவர்கிட்ட சொல்லிடுங்க. சார், நான் உங்களுக்கு பல தடவை லெட்டர் எழுதியிருக்கேன். சொல்ல போனா உங்களுக்கு மூணு தடவை லெட்டர் எழுதிட்டு ரிப்ளைக்காக எஸ்எம்எஸ் பண்ணாலே நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு அமீர் கிட்ட இந்த மெசேஜ் வந்துச்சு, நீ ரொம்ப நல்ல வேலையெல்லாம் செய்யற, டாக்டர் சார் உன்னை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. நான் அதுக்கே பதில் சொல்ல, பாவம் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன். ரொம்ப நல்ல வேலைகள் செய்யறதா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருந்தான். தேங்க்யூ அமீர். நான் நேரா இவன் வீட்டுக்கு போயிட்டேன். நீ ஷோக்கு வரணும், டாக்டரை சந்திக்கணும், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொன்னேன். இவ்வளவு நல்ல வேலை செய்யறத பார்க்கும்போது மக்களும் சந்தோஷப்படுவாங்க. என்ன பாரு, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி என் வீட்டில் நடந்ததே சொல்றேன். எங்க அப்பாவுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் என் பாட்டிக்கு டிபி இருந்துச்சு. அப்போ 90s பார்த்தீங்கன்னா டிபி பேஷண்ட்ஸுக்காகவே ஒரு தனி இடம் இருந்துச்சு. அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக பாட்டி போயிருந்தாங்க. அங்கே தான் ஒரு 4 இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ அப்பா சின்ன குழந்தை இல்லையா, விளையாடிட்டு இருந்தாரு. பாட்டி வேலைக்காரிக்கிட்ட இது யாருன்னு கேட்டிருக்காங்க. உடனே அவங்க இதுதான் உங்க பையன் டுல்லு அப்படின்னாங்க. அப்பாவோட பெட் நேம் டுல்லு. அப்படியா, அவனை கொஞ்சம் கூப்பிடு அப்படின்னாங்க. அப்பா கிட்ட வரும்போது அவர் அங்கேயே நிக்க சொல்லியிருக்காங்க. அப்பாவை பார்த்துருக்காங்க. அப்புறம் உள்ள போய் ஜோரா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்பா சின்ன குழந்தையா இருந்ததுனால எதுவும் புரியல. இன்னைக்கு இந்த விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன். 5-6 குழந்தைய அவங்க பார்த்தப்போ அது தன்னுடைய மகன்தான் அவங்களாலே அடையாளம் கண்டுக்க முடியல. ஷி டிட் ரெகக்னைஸ் மை ஃபாதர். அவங்களால அரவணைக்க கூட முடியல. யா, முடியல, எதுவுமே பண்ண முடியல. யா சல்மான், நீ நல்ல காரியம் பண்ற. தேங்க் யூ மேன், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சல்மான். அரசாங்கம் நடத்துற ப்ரோக்ராம்ல டிபி சம்பந்தப்பட்டது, அதுல இருக்கிற சில குறைபாடுகளையும் நாங்க காட்டணும். ஆனா இது மிகப்பெரிய ப்ரோக்ராம்னே சொல்லுவேன். இதுல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களாவும் இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. முழு மூச்சோட வேலை செய்யறாங்க, பேஷண்ட்ஸ குணப்படுத்த முயற்சி பண்றாங்க. உன் கையில நீ அவங்கள கௌரவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சென்னையை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம், மக்களுக்கு சேவை செய்யறதுல ரொம்ப சந்தோஷம் கிடைக்குதுங்க. நான் கடைசி வரைக்கும் சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அகமதாபாத்தை சேர்ந்த தீரஜ்குமார், ஒருத்தரோட உயிரை காப்பாத்த முடியும்னா அது சந்தோஷமான விஷயம் தானே. நான் ஒரு நல்ல காரியத்தை தானே பண்ணிருக்கேன். கேரளாவை சேர்ந்த ஷம்ஷாத் பி, டிவி பேஷண்ட்டை பாத்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. அவங்களுக்கு சேவை செய்யறத பெருமையா நினைக்கிறேன். சண்டிகரை சேர்ந்த திருமதி பரம்ஜீத் கவுர், நாம குழந்தைங்களை பாத்துக்கிற மாதிரி பேஷண்ட்ஸையும் பாத்துக்கணும். மீண்டும் சண்டிகரை சேர்ந்த டாக்டர் ஜெகதீஷ் ஷைலி, மருந்து கவர்மெண்ட் கொடுக்குது, சர்வீஸ் நாங்க கொடுக்கறோம், அதனால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அது சந்தோஷம் தானே. வெஸ்ட் பங்காலை சேர்ந்த கிருஷ்ண சந்திர தாஸ், ஏரியால இருக்கிற மக்கள் இந்த நோயில இருந்து குணமாகறாங்கன்னா அதோட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்?
பிரெஞ்ச் ஆங்கிலேயர்கள் 200 வருஷம் நம்மளை ஆண்டாங்க. அது எப்படி? டிவைட் அண்ட் ரூல். நம்மளை பிரித்து போட்டு அவங்க ஆட்சி நடத்தினாங்க. டிபி நோயை பொறுத்த வரைக்கும் கூட நம்மெல்லாம் பிரிஞ்சு தான் போயிருக்கோம். பேதங்கள் பார்க்குறோம். ராஜாவுக்கு தனி ட்ரீட்மெண்ட், மக்களுக்கு தனி ட்ரீட்மெண்ட். இதன் காரணமாக டிபியோட கிருமிகள் நாளுக்கு நாள் வலுவாயிட்டே போயிட்டுருக்கு. டிபிக்கு எதிராக போராடி நம்ம ஜெயிக்கணும்னா நாம் எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். சேர்ந்து எதிர்நீச்சல் போடலாம், இல்லை சேர்ந்து மூழ்கிடலாம். பூமியில் வாழற எல்லா மனிதர்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கு. யாரையுமே நாம கைவிட்டுடக்கூடாது. ஜெய்ஹிந்த். சத்யமேவ ஜெயதே.